அதை பொதுவாக இந்த தமிழக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்து வந்த ஒருத்தர் வழங்குதா, அவரை இது மாதிரி ஆக்குவது தான் அவரை கொண்டாந்து நியமித்திருக்கிறார்கள். அவங்களுடைய காவியை வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி திணிப்பதற்காக நியமித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த பாப்புலர் ஃப்ரெண்ட்டுன்னு ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. அவங்க அரசியல் கட்சி கிடையாது, சமுதாய அமைப்பாக இருக்கிறாங்க. அரசியல் கட்சி எஸ்டிபியை தனியாக வச்சுருக்கிறாங்க. அந்த பாப்புலர் ஃப்ரெண்டை பற்றி அவர் என்ன செய்கிறாரு, அது வன்முறை இயக்கம், தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு கவர்னர் சொல்கிறார். ஒரு கவர்னர் சொல்வதற்கு இது அதிகாரம் கிடையாது. எதை வச்சு இப்படி சொல்கிறாரு, ஒன்று ரெண்டு குற்றச்செயல்கள் நடந்ததை வச்சு சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு இயக்கம் மிஞ்சுமா? திமுக செய்யாத கொலை என்ன, திமுக செய்யாத கொள்ளை என்ன, அதிமுக செய்யாத தப்பு என்ன? பேருந்து வச்சு கொளுத்துனதுலேருந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பட்டியலே போடலாம். அது மாதிரி பாப்புலர் ஃப்ரெண்ட் பட்டியல் போடுவீங்களா? நாலஞ்சு பேர் கோபத்தில் செஞ்சுருப்பாங்க, ஒன்று ரெண்டு செயல்கள் வந்து விட்டு குத்து செல்வது நடந்திருக்கு. அது எல்லோரும் செஞ்சுருக்கிறாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாமல். ஒப்பீட்டு அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் செஞ்சதை விட ரொம்ப குறைவு. அதில் பிஜேபி ஒரு 3000 பேரை ஒரு நாளில் ஒரு மாதத்தில் கொண்டு குவித்த ஒரு பாசிச கட்சி, அவங்கள வந்து சொல்லாமல் என்ன செய்கிறாரு, பாப்புலர் ஃப்ரெண்டு வந்து தவறான இயக்கம்னு சொல்லி ஒரு கவர்னர் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, சொல்லக்கூடாது. அவர் பேசாமல் ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருக்கணும். அதை நீதிமன்றம் நல்லா குட்டு வச்சுட்டாங்க, போஸ்ட்மேன் வலையை தான் பார்க்கணும். அதனால் அவர் பழி வாங்கத்தான் செய்கிறார். வேணும்னு என்ன செய்கிறாரு, அவர் பேசுகிறாரு. அது வந்து நன்மைகள், அவர் பேசுகிற நியாயம் கிடையாது.